Hello friends, அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரெடிமேட் சுடிதார் எடுத்தாலும் சரி, ஒரு ஃப்ராக் எடுத்தாலும் சரி, சின்ன குழந்தைகளுக்கு வந்து பாவாடை சட்டை எடுத்தாலும் சரி, அதுல வந்து ஸ்லீவ் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணாம கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம சைஸை குறைச்சிக்கிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஒரு சில நேரம் வந்து ஸ்லீவ்லெஸ் போடுறவங்களும் இருக்கிறாங்க. சின்ன குழந்தைகளுக்கு ஸ்லீவ்லெஸ் நல்லா இருக்கும், பெரியவங்களும் ஒரு சில பேர் வந்து ஸ்லீவ்லெஸ் போடுற பழக்கம் இருக்கு. அதனால தேவைன்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா அதை பிரிச்சு அப்படியே வச்சுக்கலாம். அதனால அந்த ஸ்லீவை வந்து கட் பண்ணி சும்மா ரஃபா கட் பண்ணி இருப்பாங்க. கட் பண்ணி உள்ள சைட்ல இல்ல நெக்ல எங்கன்னா ஜாயின் பண்ணி ஒரு தையல் போட்டிருப்பாங்க. நம்ம அதை பிரிச்சு எடுத்துட்டு நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி சைஸ் பண்ணிட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். அதை எவ்வளவு ஈஸியா அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு ரெடிமேட் சுடிதார் எடுத்துட்டு வந்துட்டு அந்த ஸ்லீவ் அட்டாச் பண்றதுக்காக டெய்லர் தேடி ஓட வேண்டியது இருக்குன்னு சொல்றீங்க. உங்கள்ட்ட மிஷின் மட்டும் இருந்தா போதும், எந்த நேரம் போய் துணி எடுத்துருந்தாலும் சரி, ஒரு 5 நிமிஷத்துல நீங்க ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்க வெளியில கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அதுக்காக உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நான் சொல்லிக் கொடுக்க போறேன். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வீடியோக்குள்ள போலாமா? வாங்க போலாம். இப்ப இந்த சுடிதார்ல ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ரெடிமேடில் சுடிதார் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இப்படி வந்து ஸ்லீவ் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. சரியா, உள்ளே வந்து ஸ்லீவ் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இல்லை சைடில் இருக்கும், சைடில் இல்லைன்னா ஏதாவது உள்பக்கம் வந்து ஓவர்லாக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா, பிரித்து நான் எடுத்திருக்கேன். ஸ்லீவ் நம்மளுக்கு தாராளமாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு சில இதில் வந்து 3/4 ஸ்லீவே கொடுத்துருப்பாங்க. நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் லாங்கான ஸ்லீவ் தான். இது ஒரு சின்ன பாப்பாவுக்கு தான் நம்ம தைக்க போகிறோம். அப்போ வந்து இவ்வளோ லென்த்து தேவையில்லை, நம்ம சைஸ் பார்த்து இதை குறைச்சிக்கிறோம். ஸ்லீவை ரெடி பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து சும்மா ரஃபாக தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை வந்து கரெக்டாக சைஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக ஷார்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த சுடிதாரில் வேறு கலர் ஏதாவது இருக்கும் இல்லையா, அந்த கலரை கொஞ்சம் சேர்த்து பார்டர் மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு நமக்கு ஸ்லீவ் லென்த் வர்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு தாராளமாக இருக்குது. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 இன்ச்சு மடிச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ஒரு 4 இன்ச்சு மடிச்சு தச்சிட்டோம். தச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லீவ் ரெண்டையும் இந்த மாதிரி ஒன்று போல மடிச்சு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தெரியும் ஸ்லீவ் லென்த் எவ்வளவு வேணுங்கிறது. சும்மா ஷார்ட்டா வச்சுக்கோங்க, அதான் அழகா இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு தானே ஷார்ட்டா இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு 4 இன்ச்சு இருந்தாலே போதுமானதுதான். அதுக்கு மேல லென்த் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வச்சுக்கோங்க. சென்டரில் அக்கட் பண்ணிட்டுருங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற ஸ்லீவே வந்து கொஞ்சம் லென்த்து தான், இதோட கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டால் அழகாக இருக்கும். இப்போ அந்த சுடிதாரில் பார்த்தீங்கன்னா சைடு ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீவ் சைடு ஜாயின் பண்ணியிருக்காங்களா அதில் ஓவர்லாக் போட்டிருப்பாங்க. அந்த ஓவர்லாக் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் ஒரு 2 இன்ச் வரைக்கும் அதை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இது கொஞ்சம் ஓப்பன் ஆகிடலாம். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஊசி வச்சு கூட பிரிச்சுக்கோங்க, சரியா? அப்படி இல்லைன்னா இந்த வந்து லைட்டாக இப்படி ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். ஏன்னா ரெடிமேடில் வந்து உங்களுக்கு சும்மா ரஃப்பாக தான் தையல் போடுவாங்க, அந்த இழுத்தாலே இப்படி வந்துடும். இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்களா? அது மாதிரி இந்த சைடும் ஒவ்வொரு இதில் ஓவர்லாக் இல்லாமல் கூட இருக்கும். ஓவர்லாக் இருக்கிறதுல இந்த மாதிரி அந்த பீஸில் எடுத்து விட்டுக்கோங்க ஒரு 2 இன்ச் வரைக்கும். இந்த ஸ்டார்டிங் வந்து நீங்கள் இழுத்தீங்கன்னா வராது, ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் டாக்கா அடிச்சிருப்பாங்க, அந்த பிரியாமல் இருக்கிறதுக்கானால அந்த இடத்த மட்டும் லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இழுத்தோடனே இப்படி வந்துடும். அப்புறமா ஸ்லீவ் ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்லீவை ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆம் போல் வச்சு பார்த்துக்கோங்க, நல்லா தாராளமாக இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு அளவுக்கு அதிகமாகவே இருக்குது, தாராளமாக இருக்குது. அப்போ அதை கனெக்ட் பண்ணி ஒரு இன்ச்சு விட்டுட்டு மீதி நீங்கள் சைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு இதில் வந்து ஷார்ட்டாகவும் இருக்கும், அப்போ ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஆம்போல் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை வெட்டி எடுத்துருங்க. இப்போ இந்த ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா பிசுறு இருக்கு இல்லையா, அந்த பிசுறில் வந்து நீங்கள் ஓவர்லாக் போட்டுட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். ஓவர்லாக் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஓவர்லாக் போட்டுருங்க. இல்லை சப்போஸ் உங்களுக்கு பிசுறாக தெரியுதுன்னா இதை மடித்து கூட தையல் போட்டுக்கலாம். அது வந்து தேவையில்லாதது. சப்போஸ் உங்களுக்கு அந்த பிசுறு தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓவர்லாக் தான் பெஸ்ட்டு. இப்போ நல்ல பக்கத்தை எடுத்துக்கோங்க. நல்ல பக்கத்தை எடுத்துகிட்டு இந்த சென்டர் அர்க்காத்து இருக்கு இல்லையா, அந்த அர்க்காத்து மேலே கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச்சுக்கு தள்ளி வைங்க. ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சு எல்லாத்துக்கும் உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த இடத்துலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க ஏற்கனவே வந்து இடத்தையில் போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் வச்சு ஜாயின் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்த இல்லையே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்போ இதில் வந்து இந்த மாதிரி கேப் இருக்கும். இந்த கேப் இருந்துச்சுன்னா தான் அதுக்கு உள்ளே இருந்து ஸ்லீவ் எடுத்த மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். அந்த ஓரத்துலேயும் தையல் போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. இது வந்து ஒரு கோட் போட்ட மாதிரி உள்ளேருந்து ஸ்லீவ் கொடுத்த மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் சென்ட்ரல் ஆர்காத் கனெக்ட் பண்ணிட்டு இதுலலாம் நம்ம குடஞ்சி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரே லெவல் கனெக்ட் பண்ணிட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உள் பக்கம் திருப்பிட்டு தையல் போட்டுக்கோங்க. இந்த கை ரெண்டே ஒன்று வச்சுட்டு உங்களுக்கு எத்தனை இன்ச்சு கை சுற்றளவு இருக்கோ பார்த்துக்கோங்க. கை சுற்றளவு நீங்கள் அளந்துருக்கீங்க இல்லையா, அதை கனெக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை வெட்டிடுங்க. ஓவர்லாக் இருந்துச்சுன்னா அதை போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு ஒரு பக்கம் ஸ்லீவ் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அதே அளவு கனெக்ட் பண்ணி ரெண்டு பக்கம் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது 3/4 ஸ்லீவாக இருந்தாலும் இதே மாதிரி தான் நெட்டில் கொடுத்துருப்பாங்க. நெட்டில் கொடுத்தாலும் இதே மாதிரியே அட்டாச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இவ்வளோதான் சிம்பிளான வேலை தான். முடிஞ்சா இவ்வளோதான். சாதாரண ஒரு ரெடிமேட்ல எடுத்தோம்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணாமல் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சைடில் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு அட்டாச் பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. உங்களுக்கு ஸ்லீவ் லென்த் எவ்வளோ வேணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு லென்த்து தேவையான அளவுக்கு கூட்டிக்கலாம். 3/4 வேணா 3/4 வச்சுக்கலாம், இல்லை ஷார்ட்டாக வேணா ஷார்ட்டாக வச்சுக்கலாம். எந்த இடத்துலையும் சுருக்கம் வரக்கூடாது, இது சுருக்க கிடையாது. உள்பக்கம் மடிச்சு வச்சிருக்கேன், உள்பக்கம் மடிச்சது மடிப்பு இருக்கிறதுனால அப்படி சுருக்கமாக தான் தெரியுது. மற்றபடி ஓகே, சூப்பர். இப்போ நான் சுடிதாரில் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதே நீங்களும் ஃபாலோ பண்ணி தச்சு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டியது என்னோட கடமை. பாய்.